Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious recipe la iniki nama paaka porudhu chapati, parotta, thosai, idli indha maadhiri ella vagaiyana tiffin ku superana side dish ah irukkakoodiya spicy ana beef curry eppadi seiyradhenu paakalam. இன்றைக்கி ஸ்பைசி பீஃப் கறியை நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் சமைக்க போகிறோம். உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் சமைக்க வேணானா நார்மல் பாத்திரத்தில் இதே ப்ராசஸ்லேயே நீங்கள் சமைச்சுக்கலாம். முதல்ல 4-5 ஸ்பூன் அளவு எண்ணெய், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்து 5-10 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவு பீஃப் எடுத்திருக்கோம். நீங்கள் அதுக்கும் கம்மியாக எடுத்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்து நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 2 மிளகாய், 1 பாண்டான் லீஃப் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து இதை 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கறி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்தது கறி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்ககிட்ட கறி மசாலா இல்லைன்னா வெறும் கொத்தமல்லி தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா தூளெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்க பீஃபை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவு பீஃப் எடுத்திருக்கோம். பீஃப் எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பீஃபையும் மசாலாவையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. 5 நிமிஷத்துக்கு இதை 1 மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு கவர் பண்ணி குக் பண்ணால் இந்த மாதிரி மசாலாவோட பீஃப் நல்லா சேர்ந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறமா 5 பாதாம், 5 முந்திரியை 5 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி பீஃப் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம குக் பண்ணும் போது பீஃப்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ரொம்ப தண்ணி சேர்த்தாச்சுன்னா கறி வந்து திக்காக இருக்காது, ரொம்ப வாட்டரி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ப்ரெஷரை நல்லா டைட்டாக மூடிட்டு விசில் போட்டு 8-10 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம்.
10 விசில் வந்தாச்சு. இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரான ஸ்பைசியான ஃப்ளேவர்ஃபுல்லான ஜூஸியான ஸ்பைசி பீஃப் கறி ரெடி. குக் பண்ணி முடிஞ்ச உடனே கறி கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், போக போக நல்ல திக்கான கிரேவியாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கறியை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்பைசி பீஃப் கறி பார்க்கவே எவ்வளோ திக்காக டெலிஷியஸாக இருக்குன்னு. பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மாம்லிஷியஸ் ரெசிபி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மாம்லிஷியஸ் ரெசிபி.